இன்னைக்கு ஒரு ஒரு 4000 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு வந்து ஒரு ப்ரப்போசல் போட்டிருக்கோம். அந்த 4000 கோடி ப்ரப்போசல் போட்டு வார் ஃபுட்டில் நாங்கள் வந்து ஸ்டாம்ப் அவுட் ட்ரெயின்லாம் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் போன மலைக்கு என்ன சொன்னாங்க, தயவுசெய்து நீங்கள் எடுத்து பாருங்க. நீங்கள் போன மலைக்கு இனி சென்னையை பொறுத்தவரையில் சரி, ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிற்காத ஒரு நிலைமை தான் இன்றைக்கி சென்னையில் ஏற்படுது. இன்றைக்கி அப்படியா இருக்குது. இன்றைக்கி இன்னும் 3-4 மழை இருக்குது. இன்றைக்கி இன்னும் வந்து கிட்டத்தட்ட 3-4 வரல மழை இருக்குன்றாங்க. ஸோ இதுக்கே இவங்க வந்து தாக்கு பிடிக்கலனா இயற்கை இன்னும் 3-4 நாட்களில் வந்து மழை வந்து நமக்கு கிடைக்கின்ற பட்சத்தில் மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குது தயவுசெய்து நினச்சி பாருங்கள். முழுக்க முழுக்க வந்து அரசாங்கத்தினுடைய எந்திரம் வந்து முடுக்கி விடப்படலை. சென்னை மாநகராட்சி தூங்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்துடைய எந்திரத்தின் மூலமாக வந்து எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி வார் ஃபுட்டில் ஜெட் ராடிங்கு, அதே போல் வந்து ராட்சி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு இது தான் பார்த்துருப்போம் நாங்கள். ஒரு 10,000 குடும்பங்கள் இருக்குங்க. இது வந்து ஒரு தாழ்வான பகுதி. ஏற்கனவே எங்களுடைய ஆட்சி காலத்தில் நிதியை பெற்று மாண்புமிகு எடப்பாடியார் அன்னை முதலமைச்சராக இருந்தபோது இங்கே வந்து ஒரு அடிக்கிற அது பணிகள்லாம் துவங்கி அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி தண்ணி இப்போ ஓரளவாக இங்கே நிற்காமல் ஃபுல்லாக போயிருக்கு. இன்றைக்கி ஆனால் மெயின்டெனன்ஸ் பண்ணல. இன்றைக்கி அதை மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தால் இன்றைக்கி நம்ம சேத்துல கூட நடந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ தூரம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணோம். இப்போ அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் அங்கே வந்து ஒரு பெண்மணி என்ன சொன்னாங்க, குறை சார் அங்கே அந்த கால்வாய் இருக்குது ஆனால் அது தூர் வாரல, தூர் வாரி இருந்தால் இந்த தண்ணி போயிருக்குன்னு. எங்கள் ஆட்சியில் தூர் வாரி அது அதை வந்து ஆழப்படுத்தி அதை இது நிலைப்படுத்துறதன் காரணமாக தண்ணி ஒழுங்காக போயிட்டு இருந்தது. அதனால் இதே போன்ற நிலைமை தான் வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி சென்னை உள்ள புறநகர் அதுவும் மோசம் ரொம்ப பார்த்தேன். இன்றைக்கி சென்னையில் பார்த்திங்கன்னா ஒரு முதலமைச்சர் தொகுதி, அந்த தொகுதி இன்றைக்கி டெப்டி கமிஷனர் ஆஃபீஸ் நான் சோசியல் மீடியாவில் பார்த்தேன். டெப்டி கமிஷனர் அவர் ஆஃபீஸ் போனோன்னா சும்மன் தான் போன போல இருக்குது. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி இருக்குது. இன்றைக்கி நீந்தி தான் போன போல இருக்குது அவருடைய ஆஃபீஸ்க்கே. கொளத்தூரில் அதுமாதிரி நிலைமை, டி நகரில் நிலைமை, அதே போல் நுங்கம்பாக்கத்தில் அதுமாதிரி நிலைமை, அதே போல் சென்னை புறநகர் பெருங்கலத்தூர் அந்த இடத்துல பார்த்தா அவ்வளோ தண்ணி தேங்கிருக்குது. மதுரை வாயில் இப்படி எல்லா பகுதிகளும் இன்றைக்கி வந்து தண்ணி தேங்குறதுன்னு இன்றைக்கி தொலைக்காட்சி இன்றைக்கி பார்த்துருப்பீங்க நீங்கள். அப்போது எவ்வளோ தூரம் வந்து ஒரு பொய் சொல்வதற்கு ஒரு அளவு உண்டு. ஆனால் இவர்களை மாதிரி ஒரு வானளவியே வந்து ஒரு உலகமாக பொய்யர்களை வந்து நம்ம நிச்சயம் பார்க்க முடியாது. அதுவும் வந்து ஹெல்த் மினிஸ்டர் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் சொல்கிறார், மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்களாம், 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சால் கூட ஒரு சொட்டு தண்ணி கூட சென்னையில் கிடையாதான். எப்படிப்பட்ட ஒரு அபாண்டமான ஒரு அண்ட புழுகு, ஆகாச புழுகு, இதை விட வந்து ஒரு பச்சை பொய் உலகத்தில் இருக்காது. அதனால் வாய் கூசாமல் நம்ம இப்படி பேசுகிறோமே, சோசியல் மீடியாவில் நம்மளை எப்படி போட்டு தாக்குவாங்க, மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட வந்து அந்த இதே இல்லையா, எண்ணமே இல்லையா, கொஞ்சம் கூட வந்து அதை பற்றி நினைக்கிறது இல்லையா, அவ்வளோ வாய் கூசாமல் அந்த பொய்யை சொல்லிவிட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து 4000 கோடி வந்து இன்றைக்கி ஸ்டாம் அவுட் ட்ரெயின் செலவு பண்ணி நாங்கள் ஒழுங்குபட்டதுனால இனிமேல் சென்னையில் தண்ணி நிற்காதுன்னு சொன்னவங்க 400 போட்டாவது வாங்கி கொடுத்துருக்கலாம். 400 போட் வாங்கி கொடுத்துருந்தா கூட அந்த போட்லேயாவது போய் கரை சேர்ந்துருப்பாங்க அவங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து அந்த அவ்வளோ பணமும் ஐலேஸ் ஐலேஸ்ன்ற மாதிரி எங்கே போச்சுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து அது சுவாகான்றாங்க அது. அதனால் வந்து நான் இப்படி வந்து ஒரு சென்னையில் வந்து ஒரு அடிப்படை கட்டமைப்பு கூட ஒரு மேம்படுத்தாத, அடிப்படை கட்டமைப்பு வசதி கூட செய்து தராத ஒரு வக்கற்ற அரசினுடைய ஒரு முழுக்க முழுக்க சுருக்கமாக சொல்லலாம், ஒரு நிர்வாக திறமை இல்லாத ஆமை போல் செயல்படுகின்ற, அதே ஆமை வேறு செயல்படுகின்ற, இன்னொன்று நத்தை வேறு செயல்படுகின்ற ஒரு மோசமான விடியல் அரசின் காரணமாக இன்றைக்கு சகஜ வாழ்க்கை இன்றைக்கி போயிடுச்சு. இன்றைக்கி